கோவையில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பெண் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் குனியமுத்தூர் 88வது வார்டில் ஆய்வாளராக உள்ள தனபாலும் மேற்பார்வையாளராக உள்ள உதயகுமாரும் தூய்மை பெண் பணியாளர்கள் இருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த தூய்மை பெண் பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சி பெண் பணியாளர்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன்கோணம் இந்திரா நகர் பகுதியில் மக்கள் பயன்பாட்டில் இருந்த இடத்தை வனத்துறையினர் வேலி போட்டு அடைத்துள்ளதை அகற்றி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தலவாய் சுந்தரம் அப்பகுதி மக்களுடன் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் பி என் ஸ்ரீதரை சந்தித்து மனுவை அளித்தார். வனத்துறையுடன் பேசி வேலியை அகற்றவில்லை என்றால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். அப்போது தோவளை வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் சுந்தர்நாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மக்களை தேடி மருத்துவம் தருவதாக விளம்பரம் தேடும் திமுக ஆட்சியில் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லை. செவிலியர்கள் பற்றாக்குறையும் உள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். எனவே விடியா திமுக அரசு ஆரணி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியின் போது குடிநீர் குழாய் உடைந்ததால் தண்ணீர் வீணாக சாலையில் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விளமல்கல் பாலத்திலிருந்து கும்பகோணம் செல்லும் பிரிவு சாலையை அகலப்படுத்துவதற்காக சாலையோரமிருந்த ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். அப்போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதால் உடனே சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிலக்கோட்டை பேரூராட்சியில் குடியிருப்பு பகுதிகளில் குப்பை கழிவுகளை கொட்டி எரிப்பதால் மூச்சுவிட சிரமப்படுவதுடன் நோய் தொற்றும் பரவி வருவதாக அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து திமுக பேரூராட்சி தலைவரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பிள்ளைகளுக்கு பூராமே அந்த நோய் உருவாகப்பட்டது பரவிட்டு இருக்கு. எனக்கு பரவனால வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ வீட்டில் செண்டு வச்சுருக்கேன். செண்டு வச்சு இப்போ வீட்டில் தான் இருக்கேன். இருந்தது கூட நிறையா வந்து அந்த குப்பை போட்டனால என்னால் சாதிக்க முடியல. அந்த வாடகை வந்து என்னால் இது பண்ணி ஜீர்ணிக்க முடியல. தமிழ் மொழியை நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக்க வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வலியுறுத்தி சென்னையில் வழக்கறிஞர்கள் ஒருவார காலமாக உண்ணாவிரதம் இருந்து வரும் நிலையில் சிவகங்கையில் 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தங்களது நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்ற வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 18வது நாளாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்தும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே நல்லாற்றின் மீதுள்ள உயர் பாலத்தின் பக்கவாட்டு சுவரை சீரமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த பாலத்தின் பக்கவாட்டு சுவர் விரிசல் விழுந்தும் கான்கிரீட் பூச்சுகள் உதிர்ந்து கம்பிகள் தெரியும் நிலையிலும் உள்ளது. எனவே பாலம் இடிந்து விழுவதற்கு முன்பு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில நிர்வாகிகளை அழைத்து விடிய அரசு பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என நிர்வாகிகள் எச்சரித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் மீது டாரஸ் லாரி மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பலியானார். குமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு எம்சான் ஏற்றிக்கொண்டு குழித்துறை தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்த டாரஸ் லாரி மீது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆஞ்சலஸ் என்பவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களுக்கு குறைவான விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
2000 ரூபாய் 2500 ரூபாய் அப்படி போட்டால் ஏழை மக்களுக்கு தாங்கலை, கூலி வேலை ஏறி போச்சு, உழைப்பில் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கே வந்து நஷ்டம்தான் வேண்டிய லாபம் கிடையாது. எங்களுக்கு வந்து 7 ரூபாய் 8 ரூபாய் போட்டாலே எங்கள் விவசாயம் கட்டுப்படி ஆகும், இல்லை எங்களுக்கு எங்களை ஏழை மக்களாக வெட்டி அழிச்சிட்டு நாங்கள் போயிடுறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி கிராமத்தில் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் நிலங்களுக்கு பட்டா வழங்க வருவாய்த்துறையினர் மறுப்பதாக கூறி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே பகுதியைச் சேர்ந்த திருப்பதி மற்றும் அவரது உறவினர்கள் 150 ஏக்கர் நிலத்தை அங்கிருந்த 200 குடும்பங்களுக்கு விற்பனை செய்தனர். இந்த நிலையில் பத்திரப்பதிவு செய்து தந்த ஆவணங்களை மறைத்து மீண்டும் திருப்பதி மற்றும் அவரது உறவினர்கள் வேறு நபர்களுக்கு போலி ஆவணங்கள் தயாரித்து பத்திரப்பதிவு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிறப்பு தரிசனம் காட்டுவதாக கூறி பக்தர்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபடும் அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது. அறநிலையத்துறை என்ற போர்வையிலும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் என்ற அதிகாரத்திலும் பக்தர்களிடம் வசூல் வேட்டை நடத்துவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொப்பம்பட்டி ஊராட்சியின் தேர்ப்பாதை பகுதியில் விடிய அரசு டாஸ்மாக் அமைக்க உள்ளது. இதனால் சமூக சீரழிவுகள் அதிகரிக்கும் என குற்றம் சாட்டிய மக்கள் தாராபுரம் பூளவாடி சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அருகே தரமற்ற முறையில் சாலை அமைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பசலிக்காடு பகுதியில் 2 மாதங்களுக்கு முன்பு சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் சாலை பெயர்ந்து மோசமான நிலையில் காணப்படுகிறது. விபத்துகள் ஏற்படுவதற்கு முன் விடிய அரசு சாலையை சீரமைத்து தர வேண்டுமென அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடும் மொழியாக தமிழை அறிவிக்க வலியுறுத்தி விழுப்புரம் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டதால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 42 துணை சுகாதார நிலையங்களின் கட்டடம் சேதமடைந்து மோசமான நிலையில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் பொது சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பெரும்பாலான ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவி வருவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். துணை சுகாதார நிலையங்களுக்கு போதுமான கட்டிட வசதிகள் இல்லாமலும் ஏற்கனவே இருக்கும் கட்டிடங்களில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத சூழல் காணப்படுகிறது. விடியாதிமுக ஆட்சியில் கீழ்கதிர்பூர், ஏஞ்சம்பாக்கம் உட்பட 42 துணை சுகாதார நிலையங்கள் சேதமடைந்து பயன்படுத்த முடியாமல் இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.